இந்த சிகிச்சையை இந்த உலகத்துல வேற யாரெல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இப்படி ஒரு தனிப்பட்ட சிகிச்சைக்கு பேரோ ஒரு புக்கோ டிவிடியோ ஒரு குருநாதரோ கிடையாது, இது ஒரு தொகுப்பு அவ்வளவுதான். ஜப்பான்ல உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த இடத்துக்கு தான் போக முடியும். எந்த நாட்டில் எந்த ஊரில் யார் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணாலும் கடைசியாக இந்த இடத்துக்கு தான் வரணும். அதனால எல்லா திறனையும் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. இல்லாமலாம் கிடையாது, நான் ஒருத்த மட்டும்லாம் கிடையாது, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா, இந்த மாதிரி பல விஷயத்த யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கு பல வருஷம் செலவு பண்ணியிருப்பாங்க, பல கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க, நிறைய செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கிடைச்ச விஷயத்த வெளியே சொல்லாமல் இருக்காங்க அவ்வளோதான். ஒவ்வொரு தெருவில் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிறக்காக யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. யார் நிறையா சொல்லித்தராங்களோ அவங்களால தான் உங்களுக்கு பிரயோஜனம். பல பேர் சொல்லுவாங்க, இவர் பெரிய ஒரு நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு, உங்களுக்கு என்ன பிரயோஜனம். இந்த மாதிரி எல்லா தெருவில் இருக்கிறாங்க, எல்லா வீட்லேயும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஒன்று சொல்லிக் கொடுக்குறதில்ல, ரெண்டு சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் பல லட்சம் ரூபா வாங்கிட்டு பெரிய பெரிய விஐபிக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஒன்றும் ஒரு தனிப்பட்ட மருத்துவம்லாம் கிடையாது, நமக்கு புரிஞ்ச விஷயம் தான். பாருங்க, நான் சொன்ன எந்த விஷயமே பெருசாக ஒன்றும் டெக்னிக்கலாக ஒன்றும் இருக்காது, ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். உண்மை எப்பவுமே ரொம்ப சுலபம். நாம இவ்வளவு சுலபமா இருக்குது கேன்சர் ஈட்ஸுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். நாம கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம் நோய்கள்லாம் ரொம்ப பெருசு, நம்ம குணப்படுத்தவே முடியாது, கற்பனை பண்ணி வச்சிருக்கோம், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி யாரெல்லாம் நல்ல மருத்துவத்தை கொடுக்க வராங்களோ இவங்களெல்லாம் எழுதுறீங்க பண்றாங்க, ரவுண்டு கட்டி பிளான் பண்றாங்க, அவனோட வீக்னஸ் பாயிண்ட் பாக்குறாங்க, ஏதோ ஒரு வழியில் சர்டிஃபிகேட் இருக்கா, இவன் வந்து போலி டாக்டரு, இவன் சர்டிஃபிகேட் இல்லை, இவன் கிளினிக் போய் பார்க்கும்பொழுது ஒரு ரேப்பர் இருந்துச்சு அதனால வந்து வேற மருந்து பயன்படுத்துகிறான் அப்படிலாம் சொல்லி போலி டாக்டர்னு அரெஸ்ட் பண்ணுறது இல்லை செக்ஸ் சாமியாக சொல்லி முத்திர குத்துறது, ஏதோ ஒன்று பண்ணுறது ஆகமத்தம் எதையாவது பண்ணி அவங்களையெல்லாம் இதை நடத்த விடாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் பிஸ்னஸ். பாருங்க, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை கோடி ரூபாய்க்கு வியாபார நஷ்டம் ஏற்பட்டுருக்கு. அந்த மாதிரி இதுக்கு முன்னால் வந்து அத்தனை பேர்த்தையும் முடிச்சுட்டாங்க, இப்போ யாராவது எந்திரிச்சா முடிச்சுட்டு இருக்கிறாங்க, இதுக்கு பயந்தே யாரும் வரதில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும், எத்தனையோ பேர்த்துக்கு தெரியும், எத்தனையோ பேர்த்துக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. அதனால இது வந்து புதுமையான மருத்துவம்லாம் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற மருத்துவம் தான், இது பெரிய அதிசயமும் கிடையாது.